வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, செல்ல குழந்தைகளே. இந்த பொருட்காட்சிக்கு போகணுன்னாலே நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம், குஷியாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்னிலேண்டுன்னா சொன்னதாக கேட்கவா வேணும், அதுவும் குழந்தைகள் உலகம். இந்த டிஸ்னிலேண்டில் எங்கே பார்த்தாலும் பொம்மைகளும் அது செய்கிற சேட்டைகளும் அது மாதிரி, அது வந்து டிசைன் டிசைனாக கலர் கலராக மூமெண்ட் பண்ணுறதும் அதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே ஏதோ ஒரு மாய லோகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே இதை வந்து நடந்து போய் பார்த்து டயர்டாகக்கூடிய வேலையெல்லாம் இங்கே கிடையாது. ஒரு பஸ்ஸு மாதிரி, ஒரு கார் மாதிரி இருக்குது, ஒரு படகு மாதிரி இருக்குது. அதில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அது ஜா அப்படியே மெதுவாக போகும். ஜாலியாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துக்கிட்டே, எங்கே பார்க்குறது, இந்த பக்கமாக அந்த பக்கமாக பார்க்கறதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போய் ஒரு ரவுண்டு வந்துடும். அப்படி ஒவ்வொரு இடத்துல பார்க்குறப்போ ஒவ்வொரு விதமான காட்சிகள், பொம்மைகள், அதுக்கு ஆடுற நடனங்கள், அப்புறம் திடீர் திடீர்னு வரக்கூடிய இயற்கை காட்சிகள், அப்படியே ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பார்த்தா அடுத்த பக்கத்தில் ஒரு பொம்மை கண்காட்சி மாதிரி இருக்கும். இப்படி சொல்லி மாளாது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த டிஸ்னிலேண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இந்த டிஸ்னிலேண்ட் வந்து பாரிஸில் இருக்குது, பாரிஸில் இருக்குது. இதுக்கு டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? ரொம்ப கொஞ்சம்தான், ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 8000 ரூபா வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், ரொம்ப கம்மி தான். அதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக வெளியே வரலாம். இது வந்து என்னுடைய டாட்டர் வந்து அவங்க ஃபேமிலியோடு டிஸ்னிலேண்ட் போயிருந்தப்போ அங்கே எடுத்த வீடியோ, உங்களுக்காக நம்ம நேரில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. இதை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்களும் டிஸ்னிலேண்ட் போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் எழுதி அனுப்புங்க. இதில் நீங்கள் காசுலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயாக பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்குது இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் எழுதி அனுப்புங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்ணல் பாலகிருஷ்ணன் உண்ணமுத்து. நன்றி, வணக்கம். இதே மாதிரி துபாயில் எடுத்த வீடியோஸ்லாம், நிறைய வீடியோஸ்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் வீடியோஸ் எடுத்து மியூசிக் ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ யூடியூப் பாலிசி பிரகாரம் ஒன்று நம்ம முகம் தெரியணுமா, இல்லை நம்மளோட வாய்ஸ் இருக்கணுமா, அதனால் இல்லைன்னா அதை ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு போட்டு விட்ருவாங்களாம். அதனால் அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்துலேயும் அந்தந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றேன். ஓகேயா?